தீர்க்க தரிசன ஊழியத்தின் சார்பாக தினசரி தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை நான் தானித்து நடப்பது போல நீங்களும் நடப்பீர்கள் என்று விசாரிக்கிறேன். ஸோ நான் எப்படி வீடியோஸை டெய்லி ஷேர் பண்ணுற மாதிரி நீங்களும் ஷேர் பண்ணுங்க என்று நம்புகிறேன். ஸோ ஜெனடிக் ப்ராப்பர்ட்டி மினிஸ்ட்ரி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரைஸ் லார்ட். யாரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு தருகிற ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை கேட்குறீங்களா? முதல்ல உங்களுக்கு சொல்கிறேனே, ஹாப்பி ரெசரக்ஷன் டே, ஹாப்பி ஈஸ்டர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். குடும்பத்தின் சார்பாக, திருத்துவ தீர்க்கதரிசன ஊழியத்தின் சார்பாக வாழ்த்து தெரிவிக்கிறேன். ஓகே, அதை விட முக்கியமான ஒரு வாழ்த்து வார்த்தை இருக்குது, அதுதான் முக்கியம். இதுதான் முக்கியம். ரோமர் கெழுத நிருபம் 8:11. அன்றையும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ரோமர் 8:11. உயிர்த்தெழுந்த வல்லமை செய்கிறது சாவுக்கேதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கிற வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை. இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், இயேசுவை மரித்தோரை உயிரோடு எழுப்பின ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், அதுதான் முக்கியம். உங்களில் வாசமா இருக்கணும், அதுதான். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவினாலே, இதாகிய தேவன் தம்முடைய ஆவினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். உயிர்ப்பிக்கிற வல்லமை, இன்னைக்கு உயிர்ப்பிக்கிற வல்லமை. செத்து போனவன் ஜபக்குறிப்பு உயிரடையட்டும், செத்து போனவனுடைய செத்த உறுப்புகள் உயிரடையட்டும், 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 உயிரடையட்டும். என் வாழ்க்கையே செத்து போச்சு, என் குடும்ப வாழ்க்கையே செத்து போச்சு, என் லைஃபே போச்சு, என் லைஃபே போச்சு, எல்லாம் போச்சு. என் தொழில் போயிற்று, எல்லாம் போயிற்று. என் வேலை போயிட்டு, என் வாழ்க்கை போயிட்டு, என் குடும்பமே போயிற்று. நான் ரோட்டுக்கு வந்துட்டு அவமானப்பட்ட, அசிங்கப்பட்ட. உன உயிர்ப்பிக்கிறார், திரும்ப உயிர்ப்பிக்கிறார், திரும்ப எழுப்புவார், திரும்ப நிற்க வைப்பார், திரும்ப தழைக்க வைப்பார், திரும்ப செழிக்க வைப்பார், திரும்ப நீ பேலனாய் வைப்பார். இயேசுகிறது ஒரு மனிதன் அல்ல, இயேசு உன் கண்கள் அதை காணும் என்று ஆண்டவர் சொல்கிறார். என் லைஃபே போய்விட்டது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாயா சகோதரா? எல்லாம் போயிட்டு, அது உன் செய்த தவறுகளால் உண்டாயிருக்கலாம், இல்ல சத்ரு வந்து தாக்கினதால் உண்டாயிருக்கலாம். நீ செய்த தவறாயிருந்தால் உன்னை தாழ்த்தி ஜெபி மன்னியும் என்று கதறு. சத்ரு உள்ளே நுழைப்பான் என்றால் கத்தர் முறிப்பார். இயேசு நாமத்தில் பேசிட்டே இருக்கும்போது அற்புதம் நடக்குதுல்ல, பேசிட்டே இருக்கும்போது அதிசயம் நடக்குதுல்ல. உங்கள் கண்கள் அதை பார்த்து கொண்டுதானே இருக்கிறது. பேசுகிறது மனிதனா? கர்த்தர் அல்லவா? என் தேவன் முகமுகமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். அற்புதங்களை செய்கிறதை பார்க்கிறேன். போராட்டம் நீங்கட்டும், இயேசு நாமத்தில் கண்கள் அற்புதங்களை காணட்டும். உயிர்ப்பிக்கிற வல்லமை, இந்த நாளில் ஆண்டு கேளுங்க, உயிர்ப்பிக்கிற வல்லமை. செத்தவைகளை உயிர்ப்பிக்கிற, மரித்தவைகளை உயிர்ப்பிக்கிற, உலர்ந்தவைகளை உயிர்ப்பிக்கிற. Glory be to God. எலியாவின் ஆவி, எலிசாவின் மேல் வைக்கப்பட்ட அபிஷேகம், இரட்டிப்பான அபிஷேகத்தை இப்பொழுது கர்த்தர் உங்கள் மேல் வைப்பாராக. பின்புறமாய் திரும்பி தபித்தாலே எழுதுரு என்று சொன்னால், முன்புறத்தில் இருக்கிற தபித்தா கத்தர் எழுப்பினார் அல்லவா, உயிர்ப்பிக்கிறாவி. Glory be to God. ஜப வாழ்க்கை செத்து போயிட்டோ, வேத தியானம் செத்து போயிட்டோ, சபை கூடுதல் செத்து போயிட்டோ, பழைய ஜபம் இல்லையா? எசப்பா ஜபாவை ஊற்றுங்க. வேதியத்தை தியானிக்கிற ஒரு வாஞ்சை எனக்கு தாரும் ஆண்டவரை. கேளுங்கள் சகோதரா, என் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு உயிர்ப்பிக்கிறார். இந்த வார்த்தை உயிர்ப்பிக்கிறத நான் பார்க்கிறேன். பேசிட்டே இருக்கும்போது அற்புதம் நடக்குது இல்ல. இந்த செய்தி முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு சாட்சியோட தான் நீங்க முடிப்பீங்க. இயேசு நாமத்துல சாட்சியோட தான் முடிப்பீங்க. இயேசு நாமத்துல அற்புதம் நடந்தே ஆகணும். பேசிக்கிட்டே இருக்கும்போது அற்புதம் நடக்கும். வார்த்தையின் வல்லமை சும்மா விடாது மகனே. இந்த வார்த்தையின் வல்லமை அற்புதம் செய்து கொண்டுதான் இருக்கும். தேவனுடைய பலத்த அபிஷேகத்தை நான் இப்பொழுது பார்த்து கொண்டு வருகிறேன். கர்த்தருடைய கரம் உங்களை தொடுகிறதை காண்கிறேன். Glory to God. என் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுகிறதுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறேன். ஜெபம் பண்ண போறேன். ஆன் ஸ்பாட் ஹீலிங், ஆன் ஸ்பாட் டெலிவரன்ஸ் நடக்கும். சாட்சியோடு கத்தர் வைப்பார், சாட்சியோடு கத்தர் வைப்பார், சாட்சியோடு கத்தர் வைப்பார். உங்கள் கண்கள் இந்த ஜபத்துல ஒரு அற்புதம் இப்ப நடக்குது பாருங்க. இப்போ ஒரு அற்புதம் நடக்கிறத நீங்க பாப்பீங்க. இயேசு நாமத்துல செவிக்கலாமா? வானம் திறக்கப்பட்டு ஆயிற்று. கர்த்தருடைய அக்கினி இறங்குறத பார்க்கிறேன். உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்படத்தக்கதான அக்கினி இறங்குறதை பார்க்கிறேன். வியாதியை சுட்டெரிக்கிற, பலவீனத்தை நிர்மலமாக்குற, கட்டுகளை உடைக்கிற, அந்தகார சக்திகளை எரித்து போடுகிற பரலோக அக்கினி, அக்கினி, அக்கினி கட்டவிழ்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க சுகத்தை, பெற்றுக்கொள்ளுங்க தகச்சி, பெற்றுக்கொள்ளுங்க அண்ணா. அற்புதம் நடக்கிறதுக்காக நன்றி. யாராலையும் சுகமளிக்க முடியும், சுகம் அளிக்க முடியாத வியாதியா இருக்கலாம். ஏய், மறந்தே கண்டுபிடிக்க முடியாத வியாதியா இருந்தாலும் நான் கட்டளை கொடுக்கிறேன். ஐ கமாண்ட் இட் இன் ஜீசஸ் நேம், ஹீல் இன் ஜீசஸ் நேம். பெற்றுக்கொள்ளுங்கள் சுகத்தை. கையேடு வலு சர்ப்பத்தின் ஆவியே
உன் தந்திரங்கள் முறிக்கப்படட்டும். உன் மண்டலத்தில் போடுகிற திட்டங்களை கத்தர் கை தெரிகிறான். தேவ கரம் ஊடுகிறதற்காக நன்றி. தேவ கரம் ஆளுகை செய்கிறதுக்காக நன்றி. பெரிய காரியங்களை செய்யும். அற்புதம் நடந்து கொண்டிருக்கும் மகனே, அற்புதம் நடந்து கொண்டிருக்கும் மகளே. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள் சுகத்தை, பெற்றுக்கொள் சுகத்தை, பெற்றுக்கொள்ளுங்க சுகத்தை, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க சுகத்தை. கண்கள் அதிசயத்தை காண்கிறதுக்காக நன்றி. தரைமட்டம் தாழ்த்துகிறேன். நாங்கள் சிறுகணும், நீங்க பெருகணும், வாக்குத்தத்தை உரிமையாக்குறோம். சத்துரு காலின் கீழே போட்டு மிதித்து ஜபிக்கிறேன். இந்த நாள் அவன் தலை நசுக்கப்பட்டு ஜெயம் எடுத்த நாள் அல்லவா? ஜெயாளி கயிறு சிறுவை கொடியை கொடுக்கிறான். பெற்றுக்கொள்ளுங்கள் சுகத்தை. பிறந்தநாள் திருமணம் காண்கிறவர்களுக்கு தூதன் கொண்டு வந்து கொடுக்கிற பரிசு இன்றே வந்து சேருகிறது. நாங்கள் சிறுக நீர் பெருக இயேசுவின் கேட்டுக்கொள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹேவ் எ பிளஸ்டு டே. லவ் யூ ஆல் இன் கிறிஸ்ட். ஹேவ் எ பிளஸ்டு டே. ஆமென்.